திருச்சிற்றம்பலம் ஹர ஹர நம பார்வதிபதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதம் முழுக்க திருவம்பாவைக்கு ஏற்றம் அப்படிங்கிறதுனால அந்த மாதம் முழுக்க தேவாரம் எடுத்து கருத்தில் எடுத்துட்டு அனுபவிக்கிறது இல்லை, இது வழக்கம் இல்லை. அதனால் மார்கழி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் வெளியூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த செஷன் மறுபடியும் தொடங்குகிறோம். மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருச்சாயாவனம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கிற சாயாவனேஸ்வரர் அவர் விஷயமாக தேவாரம் பாடல்களை, திருஞான சம்பந்தர் அருளி செய்த பாடல்களை பார்த்தோம். திருநாவுக்கரசரும் அந்த தலத்துக்கு பாடியிருக்கார். அந்த சாயாவனம்ங்கிற ஊர் பூம்புகார் அப்படின்னு காவிரி கடலில் சங்கமமாகிற இடம் அது, காவிரி சங்கமம். அந்த தலத்திலேயே இன்னொரு அதே தலத்தில் இன்னொரு ஆலயம் இருக்குது, சிவாலயம் இருக்குது, அதுதான் பல்லவ நீச்சரம். காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற பெயர் அந்த தலத்துக்கு. அந்த தலத்தில் இருக்கிற பல்லவனீஸ்வரர், பல்லவ ராஜா அந்த கோவிலை திருப்பணி பண்ணதுனால அது பல்லவ நீச்சரம்ங்கிற பெயர். பெரிய மகான்னு எல்லாராலையும் போற்றப்படுற பட்டணத்தார், அப்புறம் 63 நாயன்மாரில் ஒருத்தரான இயற்பகை நாயனார், இவெல்லாம் அவதாரம் பண்ண ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் பல்லவனீஸ்வரர் அம்பாள் பேர் சௌந்தர நாயகி சமேத பல்லவனீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் சுவாமி இருக்கார். ரொம்ப பழமையான ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கிற எம்பெருமான் பேரில் திரு ஞான சம்பந்தர் பாடியிருக்கார். திருச்சிற்றம்பலம் அந்த பதிகத்தை எடுத்துட்டு பாடுறோம். பண் தக்கேசி அப்படின்னு சொல்ற பண் காம்போதி அப்படிங்கிற ராகம். அடைய அர்த்தம் புரங்கன் ஊன்றும் ஆரழலில் அழுந்த விடையார்மேனியராய் சீரும் வித்தகருமேய விடம் கடையார் மாட நீடி எங்கும் கங்குல் புறந்தடவ படையார் புரிசை பட்டினஞ்சேர் பல்லவனீச்சரமே. படையார் புரிசை பட்டினஞ்சேர் பல்லவனீச்சரமே பல்லவனீச்சரமே. தாரார் கொன்றை பொந்தயங்க சாத்திய மார்பு அகலம் நீரார் நீரு சாந்தம் வைத்த நின்மலன் மண்ணுமிடமும் போரார் வேர்கன் மாதர் மைந்தர்
பொக்கிசை பாடலினால் பாராகின்ற பட்டினத்து பல்லவனி சரமே பல்லவனி சரமே. இந்த ரெண்டு பாடலை பார்த்தோம். அடையார்த்தம் புரங்கன் மூன்றும் ஆரடலில் அழுந்த முப்புறங்களையும் சிவபெருமான் எரித்தத பாடுறார். அடையார்த்தம் புறம் மூன்றும் தன்னை வந்து சரணடையாத முப்புறங்களையும் சுவாமி தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரிச்சிட்டார். அடையார்த்தம் புறங்கன் மூன்றும் ஆறழில் ஆறழலில் அழுந்த அழல்னா நெருப்பு, அதில் அழுந்த அப்படின்னா நெருப்பில் ஆக்கிட்டார் அப்படின்னா பஸ்பமாக்கிவிட்டார். விடையார் மேனியராய் சீரும் இந்த முப்புறத்தையும் எரித்த போது தேரில் வந்து ஆரோகணித்து வந்து எரித்தார் அப்படின்னும் இருக்கு. அந்த தேருடைய அச்சு முறிந்திருத்து சுவாமி எதில் வருவார்னு எல்லாரும் யோஜனை பண்ணிகிட்டே இருக்கிற போது பெருமாள் ரிஷபமாக வந்தார். அந்த ரிஷபத்து மேலே ஏறி ஆரோகணித்து வந்து அந்த திருபுரத்தை எரித்தார்னும் இருக்கு புராணங்கள். அப்போ ரிஷபமாக வந்தவர் திருமால், பெருமாள் தான் வந்திருக்கார் ரிஷபமாக. அப்போ விடையார் மேனியரா விடையேறி வர்ற வித்தகராக சீரும் வித்தகர் அப்படின்னா வித்தகர் அப்படின்னா பல ரூபத்தில் வர்றவர். சீரும் சீரும்னா ஒரு கோபத்தோடு அப்படியாப்பட்ட சுவாமி மேயவிடம் இந்த சுவாமி இருக்கிற ஸ்தலம் இது. கடையார் மாட நீடி எங்கும் கங்குல் புறந்தடவ படையார் புரிசை பட்டி நஞ்சேர் பல்லவ நீச்சரமே. இந்த தலம் காவிரி பூம் பட்டினம்னு சொல்லப்படுறது. எங்கு பார்த்தாலும் பகல் இரவுன்னு தெரியாமல் எங்கே பார்த்தாலும் ஒரே பிரகாசமாகவே இருந்திருக்கு அந்த காலத்தில். அதனால தான் சொல்கிறார் கடையார் எங்கு பார்த்தாலும் வியாபாரம் நடக்கிற இடம், மாடங்கள். கடை அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். அப்படி எது ஆரம்பம் எது முடிவுன்னு தெரியாமல் மாடங்கள் நிறைந்த தெருக்கள். அந்த தெருக்களில் இது ராத்திரியாக பகலான்னு தெரியாது, அப்படி வியாபாரம் நடந்துட்டு இருக்குமா. அது ஒரு பெரிய துறைமுகமாக போர்ட்டாகவும் இருந்திருக்கு. அப்படியாப்பட்ட பட்டினஞ்சேர் பல்லவ நீச்சரமே, அந்த ஸ்தலத்தில் இருக்கிற என் பெருமானே பல்லவ நீச்சரமே. சுவாமி எப்படி அலங்காரம் பண்ணிட்டுருக்காருங்கிறதையும் சொல்கிறார். தாரார் கொன்றை பொன் தயங்க சாத்திய மார்பகலம் பொன் போன்ற மேனி திருமேனி அதில் கொன்றை மாலையும் சாத்திட்டு இருக்கார். அதுவும் சொர்ணமயமாக இருக்கு. கொன்னப்பூ நன்னா மஞ்ச மஞ்சள்னு இருக்கும் இல்லையா, அதையும் போ சாத்தின்னு இருக்கார். அதோட திருநீர் நிறையா அணிஞ்சிருக்கார். எப்படி திருநீர் அணிஞ்சிருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். நீர் நீரார் நீர் சாந்தம் வைத்த சந்தனத்தை எடுத்து எல்லாரும் எப்படி பூசிப்பாளோ அதுபோல திருநீரை உடம்பு முழுக்க பூசின்னு இருக்கார். நீரார் நீர் சாந்தம் வைத்த நின்மலன் மண்ணுமிடம் நின்மலன் அப்படின்னா மாசற்றவன் அர்த்தம். மலம்னா மாசு, நின்மலம்னா நிமலன். அப்படி மாசற்ற திருமேனியில் பொன்னார் மேனியில் திருநீர் நிறையா பூசின்று அதில் கொன்ற மாலையும் சூடியிருக்கார். போரார் வேர்கன் மாதர் மைந்தர் புக்கிசை பாடலினால் அந்த ஸ்தலம் முழுக்க பெண்களும் ஆண்களும் இள வயசு இருக்கிறவா எல்லாரும் சங்கீதம் நிறையா பாடியிருக்காங்க.
பொக்கிசை பாடலினால் பாராகின்ற அந்த பாடல் எங்கு பார்த்தாலும் ஒலிக்கிறது. பார் ஆர்கின்ற அப்படின்னா எங்கு பார்த்தாலும் ஒலிக்கிற. பட்டினத்து பல்லவனீச்சரமே, அப்படியாப்பட்ட பட்டினத்து பல்லவனீச்சரம். குழலினோசை வீணை மொந்த கொட்ட முழவதிர, கழலினோசை ஆர்க்காடும் கடவுள் இருந்த இடம், சுழியிலாறும் கடலில் ஓதம் தெண்டிரை மொண்டு எரிய, பழியிலார்கள் பயில் புகாரில் பட்டில பல்லவனீச்சரமே, பல்லவன் ஈச்சரமே. என்னென்ன வாத்தியங்கள்லாம் வாசிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறார். வேத வாத்தியங்களான குழல், வீணை, மொந்தை. மொந்தைனா மிருதங்கம். குழல் அப்படிங்கிறது புல்லாங்குழல். இந்த மூன்று வாத்தியங்களும் வேதத்தில் இருக்கிற வாத்தியங்கள். வீணை, புல்லாங்குழல், மிருதங்கம். இந்த சப்தமெல்லாம் எங்கும் ஸ்வரத்தோட சுஸ்வரமாக வீணை வாசிக்கிறா, சுஸ்வரமாக புல்லாங்குழல் வாசிக்கிறா, அதுக்கு லயம் கொடுக்கறது மாதிரி மிருதங்கம். இந்த பாடுற போது இந்த வாத்தியங்களும் சேர்ந்து வருது. எல்லாரும் முதல்ல முதல் பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்களும் ஆண்களும் சேர்ந்து பாடுறா அப்படின்னா பாடுறதோட வாத்தியங்களும் சேர்ந்து வருது. அந்த வாத்தியங்களோட இறைவனுடைய நர்தனமும் நடக்கிறதா. குழலின் ஓசை, வீணை மொந்த, கொட்ட முழவதிர, கழலின் ஓசை. அவருடைய திருக்கழலில் இருக்கிற சதங்கைகள், தண்டைகள் எல்லாம் ஒலிக்கிற மாதிரி நர்தனம் ஆடுறார். அப்படியாப்பட்ட சுவாமி இருக்கிற இடம், பக்தர்கள் எல்லாம் பாட இறைவனும் அங்கு நர்தனம் ஆடுறார். அப்படியாப்பட்ட இடத்துல சுழியிலாறும் கடலிலோதம் தெண்டிரை முண்டெறிய, சுழிச்சுண்டு சுழிச்சுண்டு வர்ற அலைகள் இருக்கிற கடலோரமாக இருக்கிற ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் இருக்கிற வாழ்லாம் யார் அப்படின்னா வணிகர்கள். அவள் நிறையா வியாபாரம் பண்ணுவா, நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாளாம். அதனால் பாவம் சேராதவர்கள், பழி இல்லாதார், பழி இல்லார்கள், பாவம் சேராதவர்கள், பழி இல்லாதவர்கள். நிறையா சம்பாதிக்கிறான், அவனே வச்சுட்டுருக்கான்னு சொல்லிக்க மாட்டா, எல்லாரும் அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்படி பட்டணத்தார் நிறையா சம்பாதிச்சார், நிறையா சிவனடியார்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்னு சரித்திரம் வருது. பழியிலார்கள் பயில் புகாரில் பல்லவனி சரமே, புகார் அப்படின்னா புகும் இடம், காவிரி பூம்பட்டினம், அதனால அதுக்கு பூம்புகார்னு பேர். இந்த பதிகத்தை பாடும் அடியார்கள் வானவர்களோடு உயர்ந்து ஓங்கி வாழ்வார்கள் அப்படின்னு திருக்கடைக்காப். பத்தரேத்தும் பட்டினத்து பல்லவனீச்சரத்தும் அத்தன் தன்னை அணிகொள் காழி ஞான சம்பந்தன் சொல் சித்தம் சேர செப்பு மாந்தர் தீவினை நோயிலராய் ஒத்தமைந்த உம்பர்வானில் உயர்வினோடு ஓங்குவரே. இந்த பாடலை எல்லாம் சித்தம் செய்து செப்பு மாந்தர் மனசில் வச்சுண்டு செப்பும் மாந்தர்கள், இதை படிக்கிற மாந்தர்கள் தீவினை பாவம் போய் நோயிலராய், நோயும் இல்லாமல் தீவினை நோயிலராய் அப்படின்னு ஒரே வாக்கியமாக சொல்லிட்டார். பாபம் நீங்கி நோயற்ற வாழ்வு வாழ்ந்து ஒத்தமைந்த யாரோட சேர்ந்து அப்படின்னா வானில் உயர்வினோடு. வானவர்கள் எல்லாம் எப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு மாசற்ற மேனியோட நோயில்லாதவர்களாக, எப்படி அமிர்தம் சாப்பிட்டதுனால
அவள் அமிர்தம் சாப்பிட்டுருக்கா இல்லையா தேவர்கள், அது அவளுக்கு என்ன மரணம் இல்லாத பெருவாள். அவளுக்கு மூப்பு கிடையாது, கண்ணு அசையாது, பசி இருக்காது, அப்படி அவள் வாழ்கிறா. அப்படி இங்கே இருக்கிற பக்தர்களுக்கும் அது மாதிரி பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அவளுக்கு பாபம் கிடையாது, நோய் இல்லாதவர்களாக வாழ்ந்து எப்படி வானவர்கள் வாழ்கிறாளோ அதுபோல் ஒரு தேஜஸோடு வாழ்வார்கள் அப்படின்னு திருக்கடைக்காப்புல முடிக்கிறார். நாளைக்கு இந்த பட்டினத்து பல்லவ நீச்சரத்துக்கு அடுத்ததாக உள்ள தலம் நம்ம எப்படி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, தலைமுறைகளாக பார்த்துட்டு வரோம். காவிரிக்கு வடகரையில் இருக்கிற தலைமுறைகளாக பார்த்துட்டு வரோம். அப்படி நாளைக்கு இந்த தலத்துக்கு அடுத்ததாக இருக்கிற தலம், அந்த தலத்தை கருத்தில் எடுத்து அனுபவிப்போம். மேலும் இன்னைக்கு இதுபோல் நித்தியம் 6:30 6:30 வரைக்கும் இருக்கிற செஷன் இன்னிலேருந்து தொடங்கிறது. எல்லாரும் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை. திருச்சிற்றம்பலம்.